உடலில் உண்டாகும் வலியை உணர்வது உடலா இல்லை மனமா? ஒரு நாளைக்கு 4 கேள்வி பதில்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காத்தால 7 மணிக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், அப்புறம் 12 மணிக்கு இன்னொரு வீடியோ கேள்வி பதில், சாயந்தரம் 7 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு, இந்த மாதிரி 4 வருகின்றது. அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, பெல் பட்டனையும் அழுத்திருங்க, வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் வரும். ஒரு நாளைக்கு 4 வருது. இப்போ வந்து கேள்விக்கு போயிடுவோம். உடலில் உண்டாகும் வலியை உணர்வது உடலா இல்லை மனமா? இதெல்லாம் என்ன? நம்மளை பத்தி, நம்மளை பத்திய ஒரு ரகசியம். கிளியரா யாரும் போட்டு உடைப்பார் இல்லை, பிரபஞ்சத்தில் புஸ்தகங்களால் இது கிடைக்காது. நம்மளையே தெரியாம நம்ம என்னென்னத்தையும் இங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளை பத்தி பாக்குறோம். உடல்ல இப்போ பேசுபவன் என்னிடம், உங்களிடம் கேட்பவர் யார்? மனம். மனம் வந்து உடம்பை யூஸ் பண்ணுது, உடம்பு உபயோகப்படுத்தப்படுகிறது, உடம்பு மூலமாக உலகமும் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரு விஞ்ஞானி என்றவர் என்ன பண்றாரு, வானத்தினுடைய விளிம்புக்கு போறாரு, அண்டவியல ஆராய்ச்சி பண்றாரு டெலஸ்கோப்பை வச்சு. அப்போ அவருடைய புத்தி, அவருடைய மனம், அதுதானே அவருடைய அந்த டெலஸ்கோப்பில் பார்க்குற பார்வையா, கண்ணு மூலமா பார்க்குற பார்வையா, வானத்தில் இருக்கிற காட்சிக்கு போகுது. அப்படின்னா என்ன, உள்ள ஒரு மையம் இருக்கு நம்மளுக்கு உள்ள. அது என்ன மையம்? அது ஆன்ம பொருள்னு பேரு. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுறக்கம் போல இருக்கிற இடம் தான் வந்து அதனுடைய வீடு. இந்த கோவில் என்ன பண்ணிருக்காங்க இந்துக்கள், கர்ப்ப கிரகம்னு சொல்லியிருக்காங்க. மூலவர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்கல்ல, சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா உள்ள லிங்கம் உள்ளுக்குள்ள பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க. பெருமாள் கோயில்லாம் உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல பெருமாள் இருப்பார் இல்லையா. அத போல வந்து நம்மளுக்கு ஆழ்வுறக்கத்துல நாமளே அந்த பெருமாளா இருக்கோம், நாமளே அந்த சிவனா இருக்கோம், நாமே அனைத்து மதங்களும் சொல்ற அத்தனை சொரூபமும் மாவும் இருக்கிற ஆழ்ந்த உறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, அதை மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்குள்ள இந்த மொத்த பிரபஞ்சமும் அடங்கும். அதனாலதான் அது கருவறைன்றாங்க, கரு உருவாகும் இடம், சரிங்களா? இப்படி இருக்கிற இடத்துல தான் அதனுடைய சந்நிதியிலேந்தே, அந்த உணர்வுலேயே வந்து எல்லா பிரபஞ்சத்தினுடைய அனைத்து ஜடப்பொருட்களுக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, ஆகாசத்துக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, கரெக்டா? சென்னை ஆகாயம் அதுக்கேற்ற கிளைமேட், வெப்பமோ குளிர்ச்சியோ இருக்கும். இதே மலைவாசஸ்தலம் கொடைக்கானல் ஊட்டி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அது என்ன இருக்கு, ஆகாசத்துல காத்து மண்டலம் அப்படி இருக்கு, சூரியன் அந்த அளவுக்கு தான் பாயுது, குளிர்ச்சி ஜாஸ்தியா இருக்கு. அத போல வந்து பிரபஞ்சத்துல இருக்கிற சகலமும் வந்து ஒரு மனப்பிரபஞ்சம்னு, பிரபஞ்ச மனத்துல இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரபஞ்ச மனம், அது கீழே பிரபஞ்ச தோற்றம்னு சொல்லிட்டு பூமியை காமிச்சிருக்கோம். அதுல உயிர்கோள மண்டலம்லாம் இருக்கு, அதுலேருந்து வந்து நம்ம உடம்பா ஃபீல் பண்ற அத்தனை உணர்ச்சிகளும் அங்கங்க அந்த ஆன்ம பொருள்னு சொல்றேன் பாத்தீங்களா, ஆழ்ந்த உறக்கத்துல அதுக்கு வடிவம் கிடையாது, ஆனா அதை அடைச்சுக்கிட்டு இருக்கிற உணர்ச்சிகள்லாம் அடைச்சுக்கிட்டு இருக்கு. உணர்ச்சிகளுக்கு பக்கத்திலேயே அதை வந்து ஐயோ இது தலைவலி, இது முட்டி வலி அப்படின்லாம் அந்த படம் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரிலாம் கேட்டகரைஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாம் உடம்புல குறிப்பிட்டு நினைச்சு அழுத்துக்கிற வார்த்தைகள் எல்லாம் புத்தியிலையும் மனத்திலையும் எண்ண ஓட்டங்களாக உணர்ச்சி மயமாக எல்லாம் பதிஞ்சு கிடக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல தூக்க மாத்திரையை கொடுத்து ரொம்ப வலி வேதனையோட ஆக்சிடென்ட்ல இதுவானவரை கூட அட்மிட் பண்ணி ஐசியூல மயக்கம் கொடுத்து தூங்க வைக்கிறாங்கல்ல, தூக்க மாத்திரை கொடுத்து வலி எங்க போகுது? சோ உண்மையில வந்து உடம்பு வந்து ஒரு நெருப்பு உருண்டையோ, நெருப்பு ராடை, ஒரு ராடை, இரும்பு ராடை நெருப்புல காய்ச்ச 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 அப்படியே நெருப்பு மயமா ஆயிடுது இல்ல இரும்பு ராடை. அத போல உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் கூட பாஷையோட சேர்ந்து ஓயாம தோன்றுதல் மறைதல், ஒரு உணர்ச்சி தோன்றுதல் ஒரு உணர்ச்சி மறைதல் இப்படின்னு எல்லாம் வர இடம் வந்து ஆக்சுவலா ஆழறக்கம் போல இருக்கிற அந்த இடம். அந்த இடத்துல வந்து தனியா உணர்ச்சியும் கிடையாது, அதை உணரத்துக்கு உடலும் கிடையாது, அதை நினைக்கிறதுக்கு மனமும் கிடையாது, எல்லாம் கிடையாது. ஆனா இந்த மூணும், அகந்தை புத்தி மனம், இது மூணும் வந்து எழுந்துக்குது மனுஷங்கிட்ட. சோ அதுதான் வந்து இப்பத்திக்கு சொல்லுது, ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சும்மா இருந்தா இது நல்லா தெரியுது அப்படின்னு மகான்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. தன்னை உணர்றது, தானுன்றது இந்த ஆழ்வுறக்கத்துல இருக்கிற
அசைவில்லாத ஒரு பேரிருப்பு, அசைவில்லாத பேரறிவு, பேருணர்வு அதுக்கு வடிவம் கிடையாது அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டு, இதெல்லாம் சும்மா வேணா வந்து இந்த மனம் மூலமா வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு, விழிப்பு நிலையாகவும் கனவு நிலையாகவும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால்தான் உண்மையில வந்து உடலில் உண்டாகும் வலியை உணர்வது உடலும் இல்லை மனமும் இல்லை, எல்லா உணர்வுக்கும் ஆதி மையம் அது. ஆனா அது வந்து தனியா நம்ம உடம்ப உணராது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம நானுன்னு சொல்லி நானு என்னுடைய புத்தி, நானு என் புத்தியில எனக்கு என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கருத்து, என்னுடைய ஆலோசனை, என்னுடைய படிப்பறிவு, என்னுடைய ஏழ்மை, என்னுடைய வளமை, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய தேசம் அப்படின்னு நான் குரூப்பும் என்னுடைய குரூப்பும் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமுமே ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லை. உண்மையில வந்து அந்நியமா ஒரு பொருளை கூட இல்ல இருக்க விடாமல், உணர்ச்சியும் கிடையாது, தனி எண்ண ஓட்டங்களும் கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது, அப்படி இருக்க ஆள் இருக்கும். அதுதான் உள்கடந்த கடவுள் தன்மை. இது தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமா கட உள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளும் உணர வேண்டியது தான், எல்லாம் ஒரே ஒரு உள்ளுணர்வு தான். நம்ம அதுல நின்றா உடம்பு வலி கூட தெரியாது, அதுல இருந்தா பேதங்களே இருக்காது. அதுல இருந்து இங்க வாழ்க்கையை வாழறது பேர் தான் முக்தி அடைஞ்சு வாழற வாழ்க்கை, சுரூபத்தை உணர்ந்து வாழற வாழ்க்கை. அதுக்குதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், காத்தால ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம், 14 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எழுந்தவுடனே அப்படியே உட்காந்து சும்மா உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கணும், தியானம் கிடையாது. அதே போல 10-14 வயசுக்குள்ள இருக்கிறவங்க காத்தால அரை மணி நேரம், நைட் அரை மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும். 24/7 உள்ள பார்க்க பார்க்க வலி, அத்தனை வேதனைகள், மனத்துல தோன்ற வலிகள், மனத்துல எவ்வளவு வலி இருக்கு, என்ன அவமரியாதை பண்ணிட்டாங்க, என்ன நல்லா புகழ்ந்து சொன்னாங்க, நானுன்னா எவ்வளவு பெருமைப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு நல்ல குணங்களும் சுகமயமான அருமை பெருமைகளும் உணர்ச்சிகளும், அதே மாதிரி மரியாதை அவமானம் அப்படின்னு அவமரியாதை அவமானம், கெட்டவன் அது இதெல்லாம் சொல்லப்படுகிற அந்த உணர்ச்சிகளும் எல்லாமுமே மனத்தினுடைய பழைய ஸ்டாக், பிரபஞ்சமே பழைய ஸ்டாக். இதை இங்க சொல்வார் கிடையாது, இதுதான் நம்மளுடைய ஸ்பெசிபிகேஷன், நம்மளுடைய சத்தியம். அதனால உடலில் உண்டாவதும் சரி மனத்தில் உண்டாவதும் செய்தி எல்லாமுமே நாம நம் நான்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்தை இதை உணராத வரைக்கும் தான் இதுக்கெல்லாம் ஆட்டம். அதை உணரத்துக்கு நம்ம திரும்பிட்டோம்னா உள்ள நிக்க ஆரம்பிச்சுட்டோம்னாலே போறோங்க, அவ்வளவுதான், எல்லாம் இதெல்லாம் புத்து புத்து புத்துன்னு உள்ள ஆரம்பிச்சிடும். இவைகளில் உண்மை இல்லை, பிரபஞ்சத்துக்கே உண்மை இல்லை, பிரபஞ்சமே ஒரு பிரபஞ்ச மனம்ன்ற ஒரு பொய் பொய் மனம், புரியுதுங்களா, சாஃப்ட்வேர், அதுலேருந்து பிரபஞ்ச தோற்றமாக வந்து வந்து மறைகிறது. அதனால தான் நம்மளும் தூங்க போயிடுறோம், சரிங்களா. ஸோ அதனால இதுதான் உண்மை. ஆனால் தற்சமயத்துக்கு உங்களுக்கு தெரியணும்னா நான் என்ன சொல்லுவேன், உடலில் இருக்கிறதெல்லாம் எல்லா அகந்தைக்கு பழைய அனுபவித்தவன் வந்து போட்டு வச்சிருக்கான், ஹெட்டிங் போட்டு போட்டு வச்சிருக்கான், இது ரொம்ப வலி, இது இன்ப வலி அப்படின்லாம் கொடுத்துருக்கான். பச்சை போய் இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது, இரட்டைகளே கிடையாது, புரியுதுங்களா, வலியும் கிடையாது சுகமும் கிடையாது, அப்படி இருக்கு நம்மளுடைய சுரூபம். அதை வந்து நம்ம உணரணும். அடுத்த கேள்வி இதில் சந்திப்போம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய வீடியோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதையும் தொடர்ந்து கவனியுங்கள். நல்லது.